ஹலோ ஆல், வெல்கம் டு ஷாப்பிங் ரிவ்யூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் லாங்னு ஒரு பிராண்டோட கேலஸ் ரிமூவர், அதாவது பெடிக்யூர் கிட் மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு நிறைய கிராக்ஸ்லாம் வந்திருக்கும் ஹீல்ஸ் பார்ட்டில். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்லாம் வந்து ரொம்ப திக்காகி, அதாவது அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியமாகி ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து கேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ரிமூவ் பண்ணுற கிட்டு தான் இது வந்து. ஸோ இது வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட பிராண்ட் நேம் வந்து லைஃப் லாங் கேலஸ் ரிமூவர். இது வந்து ஒரு பெடிக்யூர் கிட்டு தான் இது வந்து. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஒரு கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த மெஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதில் செட் பண்ணுற மூணு ஹெட்டு, அப்புறம் ஒரு ரீசார்ஜபிள் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வாரண்ட்டி கார்டு. ஸோ நம்ம டேட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து 1 இயர் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அவைல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் ஃபீட்பேக் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் செக் பண்ணேன். அண்ட் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹீல்ஸில் வந்து நிறைய கிராக்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அதெல்லாம் ரிமூவ் பெடிக்யூர் பண்ணாலும் ஸ்பா பண்ணாலும் சலூனில் போய் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. சரி, இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டு வந்து மீடியம் இதுக்கு, இன்னொன்று வந்து ரொம்ப ஹார்டான இதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இருக்கிற கேலஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மூணு ஹெட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொன்று செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஸோ எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை கிராக்ஸ், எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து, அதாவது சொரசொரப்பான உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து மாட்டோம், நீங்கள் போட்டிருக்க பெட்ஷீட்ஸில் வந்து மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த கேலஸ் ரிமூவர், அந்த டெட் செல்ஸ்லாம் வந்து. ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதை. பட்டு என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ப்ராப்பராக நம்மளே பண்ணிக்க முடியாது. அதில் சொல்லியிருக்காங்க செல்ஃபாக பண்ணிக்கலான்ட்டு, பட் செல்ஃபாக பண்ண முடியாது. யாருனா ஒருத்தர் தான் நம்மளுக்கு பண்ணி விடணும். அண்டு கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டிங்கன்னா அந்த இடம் தேஞ்சு எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து அந்த நடக்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே நடக்கவே முடியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு நடக்கிறதுக்கு. ஸோ தண்ணி ஊற்றினாலும் எரியுது, அதுவும் ஹாட் வாட்டர் பட்டுச்சுன்னா எரியுது. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் வச்சு சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா எனக்கு இது அந்தளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அண்டு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். 2-3 டைம்ஸ் இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 டேக்கு தான் நல்லாயிருக்கு. இது நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பி அதை வந்து சொரசொரப்பாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த ஹீல்ஸ் பார்ட்லேருந்து அந்த நம்ம அந்த ரிமூவ் பண்ணல திக்காக அந்த ஸ்கின் டெட் செல்ஸை. ஸோ அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஆகிடும். அதை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் ஒர்க் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தூள் தூளாக ஒயிட் கலரில் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் அப்ளை பண்ண மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு இப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபுல்லாக போகல. மேபி நான் சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதனா கிராக் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா எதனா ஆயில் ஸ்பா அந்த மாதிரியே நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மேபி நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா வந்து இது ரிட்டர்ன் போட முடியாது, ரீஃபண்டும் பண்ண முடியாது. இது ரிட்டர்ன்னா அதாவது ப்ராடக்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களே தவிர நீங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வாங்க முடியாது. பிகாஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 1300 ருபீஸ். இது வந்து எனக்கு ஒரு அப்சல்யூட்லி இது வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு யாரும் இந்த மாதிரி வாங்கி ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிராக்ஸ் வந்திருக்குன்னா நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணலாம், இல்லைனா வந்து வீட்லேயே ஸ்பா பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு வாட்டி சலூனில் போய்ட்டு ஸ்பா பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாமே தவிர, இந்த மாதிரி வந்து நீங்கள் கேலஸ் ரிமூவர் அது மாதிரிலாம் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கால் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் நடக்கும்போது வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹோப் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல் டு யூ. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷாப்பிங் ரிவ்யூஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் அக்கௌண்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.